சில பிரச்சனைகள், சில போராட்டம், சில இழப்புகள், சில லாஸ் அவங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். எதிர்பாராத காரியங்கள் சில வாழ்க்கையில வரும்போது நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து போகிறோம். சில நபர்களை அவன் பயன்படுத்துவான், உங்களை எரிச்சல் மூட்டுவார்கள், கோபப்படுத்துவார்கள். எதற்காக இதை செய்கிறான் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடாது, அவருக்குள்ளே நீங்க பலனடையக்கூடாது, அவருக்குள்ளே நீங்கள் வளரக்கூடாது என்பதற்காக. அப்படி வளர்ந்து விட்டால் கர்த்தர் எதற்காக, எந்த நோக்கத்திற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ, என்ன திட்டத்தை உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறாரோ நீங்க பெற்றுக்கொள்வீங்களே என்பதை அவனுக்கு தெரியும். ஆகவேதான் சமாதானத்தை குலைத்து அவன் உங்களை முறுமுறுக்க வைத்து விசுவாசத்தை இழந்து போகும்படி செய்து கர்த்தரை விட்டு பின்வாங்கும்படி அவன் செய்வான். மனதை திசை திருப்புவதற்காக பல பிரச்சனைகளை இப்படி உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து கொண்டே இருப்பான். நாம் தான் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.